ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 நிமிஷம் சமையல். இன்றைக்கி 2 நிமிஷம் சமையலில் சுவையான ஒரு சிக்கன் குழம்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தாங்க எங்கள் அம்மா செய்வாங்க, அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துக்கிறேங்க. இது மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா வந்து நறுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி தட்டி தான் வச்சு சேர்த்துக்குவாங்க. இப்போ 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டோம். அடுத்து 4 தக்காளியை நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 4 தக்காளி பிழிஞ்சு எடுத்தாச்சு. 1/4 கிலோ வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு வந்து தட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கின பிறகு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. இதை வீடியோவில் காட்ட முடியல. இப்போ பிழிஞ்சி வச்ச 4 தக்காளியும் 1 கொத்து கருவேப்பில போட்டு நல்லா மசிய வேக வச்சுக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிய வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம 1-2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ நான் இதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிட்டேங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்ச பிறகு இந்த சிக்கனை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிட்ட பிறகு இதில் தண்ணி விட்டு நல்லா வெந்து வருங்க. பாருங்கள், சிக்கனில் உள்ள தண்ணி விட்டு வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ஒரு பிரட்டி பிரட்டி விட்டுக்கலாங்க. எங்கள் அம்மா வந்து கொஞ்சம்னா புளி ஊற்றுவாங்கங்க. அது மாதிரி நான் இது இன்றைக்கி புளி தண்ணி பெரிய நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம்னா புளி எடுத்து அதையும் கரைச்சி நான் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ 1/2 மூடி தேங்காயும் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி விழுது நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுத்து மிக்சி கலவுன தண்ணியை நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டு நம்ம கொதிக்க வச்சு இறக்கணுன்னா அருமையான கம கமன்னு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் அம்மா வந்து அம்மிக்கல்லில் அரைச்சி தாங்க ஊற்றுவாங்க தேங்காயும் சோம்பு பேஸ்ட்டும். இன்றைக்கி நான் வந்து மிக்சியில் அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி அரைக்கணுன்னா அம்மியில் அரைச்சி செய்யும்போது இந்த குழம்பு ரொம்ப வாசமாக இருக்குங்க. இன்றைக்கி நான் மிக்சியில் அரைச்சி தான் செஞ்சுருக்கேன். இது மாதிரி சிம்பிளான ரெசிபி வேணும்னா 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.